ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லாஸ்ட் வீடியோவுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஒன்று நான் ஆசை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து டச்சிங்காக இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ். எல்லோரும் போட்ட கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட விட்டுருவோம் அதை. எத்தனை நாள் தான் நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு நம்ம வடையும் போண்டாவும் பஜ்ஜியும் கொடுத்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கும் சமைக்க தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான், 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி டோனட் செய்ய போகிறோம். பேஸ் ஒன்று தான், ஆனால் 3 டைப் ஆஃப் டோனட் செய்ய போகிறோம். வாங்க, அது என்ன டோனட், என்ன இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றதையும் பார்ப்போம். எவ்வளவு ஈஸியாக இருக்குதுன்றத நீங்களே பார்த்துக்க போகிறீங்க. வாங்க உள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோனட் நம்ம செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவைப்படுது. ஒன்று செல்ஃப் ரைசிங் ஃப்ளார், இன்னொன்று நல்ல கட்டி தயிர். யோகர்ட் எடுத்திருக்கேன். நம்ம அந்த டோனட் செய்ய போகிற அந்த பேஸ் ஒன்று தான், ஆனால் 3 டைப்பாக செய்ய போகிறான்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 3 டைப்புக்குரிய இன்க்ரீடியன்ஸ் தான் இது. இதுக்கு எவ்வளோ என்ன ஏதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன், வார்ம் மில்க் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம 280 கிராம்ஸ் செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரும் 380 கிராம்ஸ் யோகர்ட்டும் எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த பீஸாவுக்கு செஞ்ச மாதிரியே இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, அதோட ரேஷியோ வேறு, இதோட ரேஷியோ வேறு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வருங்க. இதில் வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கலை, ஜீனி சேர்க்கலை, வேறு எதுவும் பாலோ எதுவுமே சேர்க்கலை, வெறும் யோகர்ட்டும் அந்த மாவும் மட்டும்தான், செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரும் மட்டும்தான். இந்த டோக்கு வந்து ப்ரூஃபிங் டைம் எதுவும் கிடையாது, அப்படியே நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம பொறிக்கிறது தான் அடுத்து. இதுக்கு நீங்கள் 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பைப்பிங் பேக் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லாதவங்க, நான் வந்து அந்த டல்கோனா காஃபி வீடியோவில் நான் எப்படி வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ பைப்பிங் பேக் இருக்கிறவங்க இந்த டோ வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பைப்பிங் பேக்கை உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் இப்படி விட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி இப்படி கத்திரிக்கோலில் இப்படி வெட்டி வெட்டி உள்ள போடணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி வந்த உடனே ஒரு பேப்பரில் இப்படி போட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ளேவரு நம்ம சுகர் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சுகரில் போட்டு அப்படியே டாஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் டைப் கோட்டிங்கு. இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐசிங் சுகரும் பட்டரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ 75 கிராம் பட்டருக்கு 200 கிராம் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 3 டேபிள்ஸ்பூன் வார்ம் மில்க்கு ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும், அவ்வளோதான். அடுத்த செட் ஆஃப் டோனட்டை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கிறிஸ்பி க்ரீம் கடையில் பார்க்குற மாதிரி இருக்கும் அது. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி இதை ட்ரெயின் பண்ணுற மாதிரி நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, இந்த இதில் நல்லா இப்படி ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா எல்லாமே ட்ரெயின் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதை. ஸோ இப்போ 3rd டைப்புக்கு நம்ம சாக்லேட்டு, அதாவது கொக்கோ பவுடரை நம்ம சேர்க்குறோம் அதில். அது கொக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற டோனட்டை இதில் போட்டு அப்படியே முக்கி அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3ஐயும் நம்ம பிளேட் பண்ணி அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், டோனட் வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்கும் போது எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சோ அதை விட சிம்பிளாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது. அதனால் பயப்படாமல் செய்யுங்க.
நான் சொன்ன ரெசிபியை எதுவும் மாத்தாம நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்த மாதிரியே வரும், அதை விட பெட்டரா கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வேணும், ரொம்ப இது மாதிரிலாம் போட்டு இது பண்ண வேணாம் அப்படின்னா இந்த சுகர் இதை மட்டும் செஞ்சீங்கனாலே போதும். இல்லை வெரைட்டி வேணுன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எப்படி அப்படின்றத காட்டினேன். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட இந்த லாக்டவுன் டயத்தில். எங்களோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக குட்டீஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ், பை.